கைஸ் இப்போ வந்து பன்றிமலை தான் போக போகிறோம். நம்ம ஆப்போசிட்டை தெரியுதுல, அதான் வந்து பன்றிமலை. திண்டுக்கலேருந்து ஒரு 1.5 hours வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு 40+ kilometers தான் இருக்குது. இது வந்து பன்றிமலையோட அடிவாரம். அங்கே வந்து கோம்பை டேம்னு சொல்லி இந்த மாதிரி இருக்குது. மேபி இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சனால நல்லா இப்போ தண்ணி வடிஞ்சு சூப்பராக விழுகுது. திண்டுக்கல்லேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா குளிக்கலாம். கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த திட்டம் ஒரு 3-4 இருக்கும், இங்கேருந்து தண்ணி விழுகும், நீங்கள் இங்கே வந்து குளிக்கலாம். லக்கிலி தண்ணி வந்துட்டு இருக்கு நல்லா. நான் இங்கே வந்தெல்லாம் குளிச்சிருக்கேன், இங்கே உட்காந்துதான். ஸோ இங்கே கீழே இருக்கிற திட்டில் தான் நல்லா, இங்கே தான் நல்லா தண்ணி ஃபோர்ஸாக வர்ற மாதிரி இருக்கும். இங்கே குளித்தா சூப்பராக இருக்கும். இது அந்த டேமுக்கு மேலே நம்ம சும்மா அப்படி ஒரு வாக் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஹில்ஸ் மேலே ஏற வேண்டியதுதான். ஓகேங்க, அங்கேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இந்த மேலே மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், ஏன்னா அந்த சைடு ஃபுல்லு டேமு தண்ணியாக தான் இருக்குது. ரோடும் இது வந்து குட்டியாக இருக்குது பாதை, அதே மாதிரி நிறையா பள்ளம்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். இப்போ வந்து பன்றிமலை ஹில்ஸு தான் ஏற போகிறோம். ஸோ கிளைமேட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, கரெக்டாக 31st 2021 லாஸ்ட் டே. நல்லா மழை பெஞ்சனால நல்லா செடி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு, எல்லாம் ஃபுல்லு பச்சை பசேல்னு தான் இருக்குது. நான் பன்றிமலைக்கு ஒரு 3-4 தடவை வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஆனால் வந்து செக் போஸ்ட்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ தான் எதுவும் அதிசயமாக இன்னும் எதுவுமே கேட்கல, மேலே விட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா சைடில் அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் அப்படியே நம்ம ரோட்டு மேலே வந்திருக்கோம். நல்லா போக ரோடும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஃபுல்லு பச்சை பசியில் சூப்பராக இருக்கும். போகிறவெல்லாம் அமைதிச்சோலைன்னு ஒரு ஏரியா இருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் கீழே நடந்து போனால் கொஞ்சம் தண்ணி ஓடிட்டு இருக்கும். நாமானா இப்போ அங்கே போகிறதில்ல, அது வந்து கொஞ்சம் கீழே இறங்கணும். கூட யாராச்சும் வந்துருந்தா போயிட்டு இருந்துருக்கலாம். இது இதுதாங்க அமைதிச்சோலை. இங்கே வந்து வண்டி நிற்கிது பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே ரைட் சைடில் கீழே இறங்குனீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருக்கும், அங்கே வந்து நிறையா பேர் குளிப்பாங்க. கிளைமேட் தான் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஹேர்பின் பெண்டு வெண்டெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இது இருக்க பார்த்தீங்களா ஹில்ஸ், அந்த டாப்பில் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் கவர் ஆகிருக்கு மேகம்லாம். ஸோ இந்த இடத்துல நல்லா செடி வளர்ந்துருக்கு, ஃபுல் எங்கே பார்த்தாலும் மரமாக வேறு லெவலில் இருக்குது.
அதாங்க நீங்கள் பன்றிமலை வந்தால் கீழே அந்த கோம்பை டேம் இருக்குது, அதுக்கப்புறம் அமைதிச்சோலை ரிவர் இருக்குது. நல்லாயிருக்கும் பைக்கில் வந்தீங்கன்னா. ஸோ வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு கொஞ்சம் மேலே மட்டும். ஸோ அதனால தான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் செக் போஸ்ட்லேயே நிறுத்தி அமைச்சிருக்காங்க போல். டேனிங் தான் டக்கு டக்கு டக்குன்னு திரும்பும், ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது. ஃபுல்லு ட்ரீயெல்லாம் கவர் பண்ணி நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. ரூட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, வேற லெவல். கைஸ் இந்த இடம் பாருங்களேன், அப்படியே காட்டுக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போற மாதிரி இருக்கு. அதுலயே அப்படியே ஒரு டேனிங் வேற, அப்படியே ஒரு யூ டர்னிங். பன்றிமலை வந்துட்டோமா, இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கு, ரோடை பார்த்தாலே தெரியுதா ஃபுல்லு ஈரமா இருக்கு. என்ன ஆனா இங்க கொஞ்சம் நாய்ங்க இருக்கு, ஏத்தாப்புல ஏகப்பட்ட நாய்ங்க. ஸோ அதனால நான் அப்படியே யூ டர்ன் போட்டுங்க. அங்கே வந்து ஏகப்பட்ட நாய்ங்க, நிறையா நாய்ங்க அங்கே நின்றுட்டு இருந்தது. அதனால வந்து நான் வண்டியை யூ டர்ன் போட்டு வந்துட்டேன். ஸோ இடம் ஆனால் வேற லெவல் நேச்சர், சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அந்த டாப்பில் தாங்க அப்படியே கருமேகம் இருக்குது. இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்க்கனால ஒரு 5 நிமிஷம் நிறுத்தியிருந்தேன், ஏன்னா பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு போகிற வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வரும். நீங்கள் வரும்போது அது நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, போகும்போது தான் அது தெரியும். இங்கே பார்த்தீங்களா, வரும்போது நமக்கு இது தெரிஞ்சிருக்காது கண்ணிக்கே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த பிளாக் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை, ஹாப்பி நியூ இயர்.